மக்களை கா அறிஞர் அண்ணா அவர்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அரசாங்கத்தின் அத்துமீறலால் அதிகாரிகளின் அத்துமீறலால் ஒரு உயிர் என்பது தீக்குளித்து செத்து கொண்டிருக்கிறது வருவாய்த்துறை அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வரம்பு மீறி பெண்களிடம் அபியூஸ் பண்ணக்கூடிய வகையில் ஆஜுரா என்று சொல்லக்கூடிய அவர் போட்ட அந்த பொதுநல வழக்கில் அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு தேவையான அளவிற்கு கையூட்டு கொடுத்தா என்பதற்காக தமிழக அரசாங்கம் உடனடியாக இடிப்பதை நிறுத்த வேண்டும் இது நீர்ப்பிடிப்பு பகுதி கிடையாது இது நீர்நிலை கிடையாது

அத்துமீறலால் அநியாயமாக ஒரு உயிர் பிரியிருக்கிறது தனியார் முதலாளி ஒருவருக்காக கோவிந்தசாமி நகர் இளங்கோ தெருவில் இருநூத்தி ஐம்பத்தொம்போதுக்கு மேற்பட்ட வீடுகளை இடிப்பதற்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஒரு பொதுநல வழக்கு போட்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவர்களிடம் பதில் கேட்பதற்கு பதிலாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸே அனுப்பாமல் நீதிமன்றம் ஒரு சைடாக தீர்ப்பை வழங்கியுள்ளது அதன் அடிப்படையில் தமிழக அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் கடந்த ஆறு நாட்களாக கோவிந்தசாமி நகர் தெருவில் குடியிருக்கும் குடியிருப்புகளை இடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு என்பது நடந்து கொண்டிருக்கிற சூழலில் அந்த பகுதியில் படிக்கக்கூடிய ஏராளமான மாணவர்கள் மனமுலச்சலுக்கு உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது இன்றைக்கு தமிழக அரசாங்கம் ஏழைகளின் அரசு மக்களின் அரசியல் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அரசாங்கத்தின் அத்துமீறலால் அதிகாரிகளின் அத்துமீறலால் ஒரு உயிர் என்பது தீக்குளித்து செத்து இன்றைய தினம் காலையில் என்னுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் முதலமைச்சரின் உதவியாளரிடம் ஃபோனில் தொடர்பு கொண்டு இந்த பகுதியில் உடனடியாக நீங்கள் ஆக்கிரமிப்பை இடிப்பதை தடுத்து நிறுத்துங்கள் மே மாதம் முடிகின்ற வரை அந்த மாணவர்கள் பரீட்சை எழுதி முடியட்டும் அதற்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று சொன்ன பிறகு அவர்களும் உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள் உறுதி அளித்த பிறகு நான் சொன்னால் மீண்டும் இன்று காலை நேற்று இரவிலிருந்து துவங்கிய அந்த இடிப்பு பணி இன்று காலை வந்து ரொம்ப வேகமாக நடைபெற்றிருக்கிறது அப்படி நடைபெறக்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வரம்பு மீறி பெண்களிடம் அபியூஸ் பண்ணக்கூடிய வகையில் பெண்களை தரக்குறைவான வார்த்தையில் அதாவது ரொம்ப மோசமான ஆக்வர்டான வார்த்தைகளில் பெண்களை திட்டி அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை ஆக்வோர்டாக திட்டி இந்த மாதிரி எத்தனை ஏரியாக்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எத்தனை பேர் தீக்குளித்தாலும் எத்தனை பேர் செத்து போனாலும் இந்த பகுதியை நாங்கள் இடித்தே தீருவோம் என்று ரொம்ப ஆக்வர்டாக அந்த அதிகாரிகள் பேசக்கூடிய சூழலில் இன்றைய தினம் ஒரு ஐம்பது ஐம்பத்தி நாலு வயது மதிக்கத்தக்க கண்ணப்பன் என்பவர் தீக்குளித்திருக்கிறார் தொண்ணூற்றி ரெண்டு சதமானம் என்பது தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு ம மனைவி இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் அந்த இரண்டு குழந்தையும் படிக்கக்கூடிய குழந்தைகள் அவர் ஒரு கல்லுடைக்கக்கூடிய தொழிலாளியாக அவர் வேலைக்கு போனால்தான் அந்த குடும்பத்திற்கு சாப்பாடு என்பது இந்த குடும்பம் நடுத்தருவுக்கு நிற்கக்கூடிய நிலை எனவே அரசாங்கம் அந்த குடும்பத்திற்கு அரசு வேலையும் இழப்பீடாக குறைந்தபட்சம் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணமாக இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் உடனடியாக தலையிட்டு இந்த இடிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் இடிப்பதை தடுத்து நிறுத்துவது மட்டுமல்ல அந்த இடம் எந்த விதத்திலும் நீர்நிலைகளை பாதிப்பதற்கான ஏரியா கிடையாது பக்கிங்காம் கால்வாயிலிருந்து ஒரு அறுபது அறுபத்தைந்து அடி தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதி அது நீர் நீர்வழி கால்வாயோ அல்லது நீர்பிடிப்பு பகுதியோ இல்லாத பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம் அதே போன்று சமய நிலம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இன்னொரு பகுதி நான் சொன்னால் சாதாரண புறம்போக்காக இருக்கிற இந்த பகுதியில் என்னென்னு சொன்னால் ஒரு தனிநபரின் லாப வேட்டைக்காக அதுவும் குறிப்பாக ராஜுராய் என்று சொல்லக்கூடிய அவர் போட்ட அந்த பொதுநல வழக்கில் அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு தேவையான அளவிற்கு கையூட்டு கொடுத்தான் என்பதற்காக பிப்ரவரி மாதமே ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஒரு அதிகாரி ராஜகுமார் என்பவர் அதே இடத்தில் அமர்ந்து கொண்டு ரொம்ப மோசமாக மிகவும் கீழ்த்தரமாக அந்த மக்களை நடத்தி கொண்டு அந்த மக்களை இடிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவே தமிழக அரசாங்கம் உடனடியாக இடிப்பதை நிறுத்த வேண்டும் அந்த மக்களுக்கு அதே இடத்தில் வசிப்பதற்கான மா ஏற்பாடை செய்ய வேண்டும் தமிழக அரசாங்கம் உடனடியாக சொன்னா சொன்னால் இந்த வழக்கில் மறுசீராய்வு மனுவை போட வேண்டும் ஏன் சொன்னா இது நீர்ப்பிடிப்பு பகுதி கிடையாது இது நீர்நிலை கிடையாது அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஒரு பகுதி ஏற்கனவே வந்து சொன்னா சொன்னால் இந்த துறையில் அதிகாரியாக இருந்தவர் தர்மேந்தர் யாதவ் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரி இது முழுக்க முழுக்க அரசாங்கத்திற்கு சொந்தமான இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இடம் ஒதுக்கப்பட்ட இடம் எனவே இந்த இடம் என்பது ஒரு தனியார் பிரைவேட் நலனுக்காக பொதுநல வழக்காக கன்சிடர் பண்ண முடியாது இந்த இடம் என்பதை நாங்கள் அகற்ற மாவட்டம் என்று அந்த அதிகாரி வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரி நீதிமன்றத்துக்கு அப்டேட் கொடுத்திருக்கிறார் அதற்கு பிறகு வந்த அதிகாரிகள் இந்த ராஜு ராய் என்று சொல்லக்கூடிய இந்த முதலாளியிடம் கையிட்டு வாங்கி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அவருடைய சொந்த நலனுக்காக சொந்த தேவைக்காக அங்கே இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களை அகற்றுவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்காது அது ஒருபொழுதும் அனுமதிக்காது எனவே தமிழக அரசாங்கம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் நாளை துவங்கி அந்த குடியிருப்பு பாதுகாக்கப்படுகின்ற வரை அது காத்திருப்பு போராட்டமாக மறியல் போராட்டமாக பலகட்ட போராட்டமாக இடதுசாரிகள் கண்டிப்பாக அந்த மக்களோடு துணை நிற்போம் அந்த மக்களுக்கு தோளோடு தோல் நின்று அந்த குடியிருப்பை பாதுகாக்கக்கூடிய போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னிற்கும்